ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தோசை தான் செய்ய போதும் நார்மல் தோசை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதான் அப்போது இந்த மாதிரி தோசையை ட்ரை பண்ணுங்கள் தோசை அடை எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா பாசி பருப்பு கருப்பு உளுந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உளுந்து கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுனால கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு துவரம் பருப்பு பச்சை அரிசி டிஃபன் அரிசி இதோடைய அளவு பார்த்தோம்னா நான் ஆர்டிக்ஸ் டப்பாவில் வந்து ஒரு கப்பு அளவு அந்த மூடி இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ஒரு மூடி எடுத்துக்கிறேன் டிஃபன் அரிசி மட்டும் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் மீதி எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கினேன் இது எல்லாத்தையுமே இது ஒரு நாலு பேருக்கு வரும் இந்த அளவு வந்து ந நாலு பேருக்கு வர அளவு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறேன் ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு அன்றைக்கி அடுத்த நாள் நைட்டுக்காக செய்கிறேன் நான் ஒரு சிலர் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு காலையிலேயே தோசை சுடுவாங்க அது அடை மாதிரி நல்லாயிருக்கும் அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ நைட்டு நான் ஊற வச்சுட்டேன் பருப்பு அரிசி எல்லாமே காலையில் எழுந்து அரிசியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு இப்போ அரைச்சிக்க வ அரைச்சி வச்சுக்கலாம் அரி மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மை வரும் இல்லைங்களா கொஞ்சம் மாவு பொங்கின மாதிரி வந்து தோசை சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அடை சுட்டோம்னா எப்படி சப்பாத்தி சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் புளித்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்ன்றதுக்காக நான் காலையிலேயே ஆட்டி வச்சுட்டேன் மாவு ஆட்டி வச்சிட்ட பிறகு நைட்டுக்கு தோசை ஊற்றுறேன் இது நீங்கள் அன்றைக்கி காலையிலையும் ஊற்றிக்கலாம் இல்லை நைட்டும் ஊற்றிக்கலாம் எப்படின்னாலும் பரவாயில்ல இதில் நீங்கள் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தாளித்து போட்டும் தோசை சுட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படியே தோசை சுட்டுட்டு காரமாக கொஞ்சம் சட்னி செஞ்சுக்கிறேன் நான் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுதுங்க அப்போ தான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்